வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் இருக்கக்கூடிய இடமாக வந்து பொம்மைவெளி சாபி நகர் என்கின்ற பகுதியில் வந்து இன்றைய நாளில் வந்து நாங்கள் காணப்படுகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான மக்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்தில் வந்து ஒரு குடும்பத்தை தெரிவு செய்து இந்த இடத்தில் அவர்களுடைய நிலைமை வந்து இப்போது எவ்வாறாக காணப்படுகிறது, நாளாந்தம் அவர்களுடைய உணவு முறைகள் வந்து எவ்வாறாக காணப்படுகிறது என்பதை வந்து இவர்களிடத்தில் கேட்டறிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே எப்போவுமே வந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக வந்து மக்கள், அதாவது நாங்களாக தெரிவு செய்து வாழ்வாதார வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உங்களிடத்திலிருந்து பல உதவிகள் வந்து இப்போ வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் இனிமேல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வாதாரம் மிகுந்த மக்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய உதவிகளை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக வந்து காணப்படுகிறது. அந்த வகையில் வந்து இன்றைய நாளில் நாங்கள் இந்த வீட்டை பார்த்தோமாக இருந்தாலே சாதாரணமாக வந்து எங்களால் வந்து ஒரு கொஞ்ச நேரமே இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், இப்போ கொஞ்ச காலம் வந்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு மழை கால பகுதியில் வந்து நாங்கள் இருந்திருந்தோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு வீடு வாசலில் இருக்கக்கூடிய நாங்களே வந்து அந்த வீட்டில் வந்து அவ்வளோ மழை காலங்களுக்குள்ளே இருப்பதற்கு வந்து மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வீட்டில் வந்து மழை அவ்வளோத்துக்கு வந்து நன்றாக பெய்துச்சுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி போகிற அளவுக்கு வந்து இந்த வீடு வந்து சரியாக வந்து இன்னும் அமைக்கப்படவில்லை. இந்த சுவர்கள் எல்லாமே வந்து அதிகமான ஈரப்பதம் கொண்டதாக இருக்கிறது. இப்போது வந்து ஒரு கிழமையாக இருக்கலாம், ஒரு 15 நாட்களாக இருக்கலாம், மழை சரியாக பெய்யவில்லை. ஆனால் இவர்களுடைய சுவர்களின் ஈரம் கூட இன்னும் காயாத அளவுக்கு வந்து இவர்களுடைய வீட்டு நிலைமை வந்து காணப்படுகிறது. இவர்களோடு வந்து நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகின்றோம். இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இவர்களுக்கு நாளாந்த உணவு முறைகள் வந்து எவ்வாறாக காணப்படுகிறது, யாரிடத்திலும் இருந்து இவர்களுக்கு உதவி கிடைத்ததா, அந்த உதவிகளை வந்து இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களோடு கலந்து ஆலோசிக்கலாம். வாங்க உள்ள போகலாம். பொம்மைவெளி சாபி நகர் என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் இந்த குடும்பத்தோடு வந்து இப்போது கதைக்க போகின்றோம். உங்களுக்கே பார்க்க தெரிகிறது, இவருக்கு வந்து முழுமையாக வந்து நடக்க முடியாது. அதாவது சுயமாக எழுந்து தன்னுடைய வேலைகளை கூட தன்னால் இயன்று செய்ய முடியாத ஒரு நிலைமையில் வந்து இந்த அம்மா இருக்கிறான். இவாக்கு என்ன நடந்தது, இதன் மூலமாக வந்து அவர்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் கிடைத்துள்ளதா என்பதை கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன நடந்தது உங்களோட காலுக்கு? காலில் ஒரு முள்ளு குத்தினது, வேந்து சுவர் ரெண்டு வட்டி இரண்டினவை வேந்து அதோட விரலம் எடுத்தாச்சு. சரி, இப்போ எவ்வளோ காலம் உங்களால் நடக்க முடியாமல் இருக்கு? 2 வருஷமாக இருக்கிறேன். 2 வருஷமாக இருந்த இரவையில் தான் இருக்கிறீங்க. சரி, அப்போ உங்களோட தேவைகளை வந்து யார் நிறைவேற்றுறாங்க? வந்து பாப்பிடும். சரி, எத்தனை பிள்ளைகள் இருக்கணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், ரெண்டு பிள்ளை பிள்ளை. சரி, ஏன் அழுகிறீங்க? இப்போ அழாதீங்க. சரி, உங்களோட கணவன் என்ன தொழில் செய்கிறார்? அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு வயது போட்டு சும்மா டவுனுக்க போய் நின்றுட்டு மறு வேலை காலிட்டு அந்த பத்தம் வேண்டி கொண்டோம். மூட்டு காம்பு கட்சி மருந்து செய்தவர் பெயலார், அவருக்கு மருந்தில் தள்ளையிலார். சரி, அப்போ உங்களோட உணவு முறை இப்போ எப்படி இருக்குது? அப்போ 3 வேளை சாப்பிடணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இவர் கொண்டு வர காதில் புள்ளியெல்லாம் போட்டு சமைச்சி தருவினா. சரி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வடிவாக சாப்பிட்றீங்களா? கிடைக்கும் உள்ள ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காது. சரி, உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்திருக்காங்க? இப்படியான ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி யாராச்சும் செய்திருக்கணும்? சரி, உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் கிராம உத்தியோகராக இருக்கலாம், சமுர்த்தி உத்தியோகத்தராக இருக்கலாம், அவையோட கதைச்சிருக்கிறீங்களா? காசு வேணும் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வரேன், லேட்டு இதுக்கு தான் காசு தருவினும் சமத்தியில். இந்த 8 நாள் இருந்தாருன்னு 20 நாள் இருந்தாலும் அந்த காசுகளை தருவினம் அதனுக்குண்ணா. சரி, சமுர்த்தியால் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு குடிக்கணும்? சமுர்த்தி எனக்கு மறுக்கு 2.5-4 ரூபா தருவினம்.
சரி, மாதம் தானே உங்களுக்கு அந்த 4000 கிடைக்குது? சரி, அப்போ ஒரு மாதத்தில் வந்து 4000 கிடைச்சா மிக மிக கஷ்டம். ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நாங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்கே வந்து இப்போதைய காலகட்டத்தில் வந்து ஒரு 3000 வேணும். 3 வேளை சாப்பிட 3000 வந்து போதாது. இருந்தால் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களை பொறுத்து இந்த ஒரு விலையை வந்து நான் மதிப்பிட்டுருக்கேன். ஆனால் இவர்களுக்கு வந்து மாதம் அந்த சமூர்த்தியால் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தொகையாக வந்து 4000 ரூபாய் தான் கிடைக்கிறது. கணவருக்கு 2000, இவர்களுடைய கால் ஏலாதது என்பதன் காரணமாக வந்து 2000 வந்து சேர்த்து கொடுக்கிறார்கள். அதை வைத்து இவர்களால் வந்து எதையுமே வந்து நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு நாளும் நாட்கள் வந்து வேகமாகவே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த வகையில் வந்து 3 வேளையும் நாங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாடி அதன் மூலமாகவே வந்து பல நோய்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமையில் இருந்தோண்டு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே வந்து இந்த தாயார் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து போக்காட்டக்கூடிய அளவிற்கு ஏதாவது உதவி, ஒரு சிறு உதவி நீங்கள் செய்தாலும் இவர்களுக்கு அந்த உதவி வந்து பெரும் உதவியாக வந்து காணப்படுகிறது. சரியாம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை போகணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்து தந்தால் உங்களோட பிரச்சனை தீரும்? கால் மேலாதம்மா, அப்புறம் கோழிகள் ஆடுகள் வளர்க்குறதுக்கு தெரிகிறது. சரி, அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சமைக்கக்கூடியதாக இருக்க, இப்போ நடக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது. இப்போ உங்களால் வந்து ஏதாவது ஒரு சின்ன தேவையாச்சு, இப்போ ஒரு கொமனாக வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பாத்ரூம் நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் எங்களோட வந்து ஒரு ஆள் நிற்க மாட்டாங்க. அதோட வந்து நாங்கள் யோசிப்போம், பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் ஏன்ட்டு ஏதாச்சும் வேலை செய்கிறீங்களா வீட்டில் இருந்து? அப்படியேண்டாமா, இல்லை நீங்கள் நீங்களாகவே வந்து உங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை வந்து நீங்கள் நிறைவு செய்கிறீங்களா? பிள்ளைகள் வந்து எழுப்பினோம், பலஞ்சலம் எடுத்து ரெண்டு செய்யினோம். எங்கள் பேருந்து கால் சோம் வந்து எண்டபுரம் ஒரு மாதிரி, நான் புறா பேருந்து போவல்லிட்டு இதெல்லாம் எடுக்க கொண்டு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து சுகமடையும்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்றும் சொல்லி நம்ம மருந்துகள் காட்டுறேன். எல்லாம் சத்தான சாப்பாடுகள் மாக்கள் எல்லாம் மூண்டி குடிக்க சொன்னேன். வசதி இல்லை, வெட்டி வெட்டி ரத்தங்கள் எல்லாம் நேரமாக போட்டுதான். முதுகிலும் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதை என்னதுக்காக செய்த? அது ஒரு கட்டு மாதிரி வந்தது, பெரிய கட்டு மாதிரி வந்து அந்த ஆப்ரேஷன் செய்யக்க சொல்லிவிட்டவன். முட்டைகள் பாலுகள் மாக்கள் இறைச்சியல் பண்ணி சூப்பல் வச்சு குடிங்கன்னு சொல்லிவிட்டவன். வசதி இல்லையம்மா. சரி, அது செய்து உங்களுக்கு எவ்வளோ காலம் இந்த ஆப்ரேஷன் செய்து? இது செய்து ஒரு 6 மாதத்தால் விரல் எடுத்தது. சரி, அதன் மூலமாக உங்களுக்கு வேறு நோய் ஏதாச்சும் வந்திருக்கிறா? இல்லை, ஒன்றும் வரி இல்லைம்மா. இதான் சுவரன் தான் சொன்னவன், சுவரன். சரி, ஆரம்பத்திலே வந்து முதுகு தண்டில் வந்து உங்களுக்கு சுகர் என்ற ஒரு விஷயம் மூலமாக வந்து பிறகு காலுக்கு பரவி இருக்கு, அப்படித்தானே? சரி, அப்போ இதை சுகப்படுத்தலாம்னு சொன்னார்களோ இல்லையோ தெரியாது. இப்போதைக்கு தன்னால் முடியுமென்ற ஒரு நிலைமையில் வந்து இவா இருக்கிறா. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து இவர்களுக்கு இந்த வாழ்வாதாரம், அதாவது இவர்களை கேட்டிருந்து இந்த வாழ்வாதாரத்தை போக்காட்டுறதுக்கு வந்து ஏதாவது சிறு தொழில் ஏதாச்சும் முடிஞ்ச அளவு செய்து தந்தால் இவர்களால் செய்ய முடியுமான்னு சொல்லி அவங்களால் எழும்பி நடக்க முடியாது. அதாவது கணவன் மட்டும்தான் இருக்கிறார், அவர் வெளியில் எங்கேயாவது செய்து யாரிடத்தில் வந்து 100 or 200 அதை வேண்டியது தான் ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு இல்லையன்ற மாதிரி இந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து சென்று கொண்டிருக்கு. அவருக்கு வந்து ஒரு சுயதொழிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோமாக இருந்தால் கட்டாயம் வந்து அது அவர்களால் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. எனவே வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுக்கு உணவிற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். அதாவது ஒரு அரிசியோ சரி, ஒரு மாவோ சரி, ஒரு பருப்பையோ சரி, இவர்களுக்கு வந்து ஒரு சேர்த்து கொடுப்பது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மாத்திரம் இல்லாமல் சரி, அதை விட வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 1000 ரூபா இருந்தாலும், ஒரு சிறிய பணத்தொகை உதவியை நீங்கள் கொடுத்தீங்களாக இருந்தாலும், உங்களை பார்த்து இல்லாதவன் கொடுக்கின்ற வேளையில் வந்து நாங்கள் இப்படியான மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் வந்து யோசிப்பாங்க. அதனால் வந்து ஒரு சிறு தொகை பணமாக இருந்தாலும் இவர்களுடைய வீடு தேடி வந்து மக்களாகிய நீங்கள் வந்து இந்த தாயாருக்கு வந்து உதவி செய்யணுமென்றதை தான் நான் எப்போவுமே வந்து கூறுவேன். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியில் செல்லும்போது ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு வாழ்வாதாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து
நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம். ஆனால் சிலவளை யோசிப்போம், அட இப்படி மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்படியாக நாங்கள் சென்று பார்க்கின்ற வேளையில் தான் இப்படியும் இருக்கிறார்கள் என்பது வந்து நமக்கு தெரியுது. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எல்லாமே, அதாவது பொருளாதார பிரச்சனை எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து சாதாரணமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே வந்து எவ்வளவோ வாழ்வாதார மக்கள் ஏழைகள் வந்து பசி பட்டினி அப்படின்ற பிரச்சனையில் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போது வாழ்வாதாரம் வந்து பொருளாதாரம் வந்து எவ்வளவுத்திற்கு வந்து வளர்ந்து நிற்கிறது, அதாவது ஒரு பணக்காரன் சாப்பிடுவதற்கே வந்து யோசிக்கிறான் இவ்வளவு செலவழித்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நிலைமையில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய வலி வேதனை உங்களுக்கு புரியும். எனவே இந்த தாயார் வந்து கண்ணீரோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தனக்கு சத்தான உணவுகள் வந்து உண்ண சொல்லி வைத்தியசாலையில் வந்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை எடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு வந்து எனக்கு வசதிகள் எதுவும் இல்லை, உங்களால் முடிந்தால் ஒரு சத்துமாவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இவர்களுக்கு கொடுங்க, இவங்க இதில் இருந்து மீண்டு தன்னால் நடக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை மக்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த தாயாரோடு வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து கதைச்சிருந்தோம். இருந்தும் வந்து ஒரு மகள் வந்து பக்கத்தில் இருந்து தன்னை பார்த்து கொள்கிறார்கள், அதாவது அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கும், அவர்களும் வந்து சரியான ஒரு நடுநிலை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் வசதி இல்லை. இருந்தாலும் தாயாரை வந்து தங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இவாட்ட கேட்கலாம், இவங்களுக்கு வந்து இப்படியான உதவிகளை செய்தால் வந்து இவர்கள் வாழ்வாதாரத்திலேருந்து மீளுவாங்கன்னு சொல்லி. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அம்மாவுக்கு வந்து 2 வருஷமாக வந்து நடக்க முடியலையா, நீங்கள் உங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு அம்மாவையும் பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் கிடக்கு, எனக்கும் பருத்தக்காரி கஷ்டமாக தான். நான் பிள்ளையும் பருத்தம், எனக்கும் பருத்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிலம்பு திறச்சி சுதாரோசம் இருக்குது, எனக்கும் பருத்தம், மகனுக்கு வழி வர்றது. அப்போ கஷ்டம்தான், இந்த இவ்வளோ பார்த்து பிள்ளை பள்ளிக்கிடங்கள் எங்கள் கஷ்டம் தான். சரி சரி, அம்மா அவனுடைய பார்க்குறோம். சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள். 4 பேர், 4 பேரும் படிக்கணும். படிக்கணும். சரி, அவ மகனுக்கு எதுக்காக வழி வர்றது? இப்போ காய்ச்சல் வலி வந்து ஆக்சுவல் இருந்தே வேறு, அது 4 வருது வலி வருது. எத்தனை வயசு அவருக்கு? 4 வயசு. சரி, இப்படியோ பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் அம்மாவையும் பார்க்குறீங்க. சரி, அம்மாவை கேட்டால் உங்களுக்கு எப்படியான உதவி செஞ்சால் அம்மா இந்த வாழ்வாதாரம் வந்து இல்லாமல் பண்ணலாம்னு சொல்லி, அம்மாவுக்கு எப்படியான ஒரு உதவியை செஞ்சாவா ஓகேயா இருப்பா? அம்மாவுக்கு செய்யக்கூடிய உதவி செய்யணும். அதான் எப்படியான உதவி, அதாவது பொருளாதார உதவியாக கேட்குறீங்களா, இல்லைன்னு சொன்னால் ஒரு சுயதொழிலாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறீங்களா? சொல்கிறது பொருளாதாரம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ நிறைய மக்கள் வந்து தாங்களாக சேர்ந்து வந்து பொருட்களை கொடுப்பாங்க. இப்போ சுயதொழிலன்னு சொன்னால் ஒரு ஒரு செய்யக்கூடிய இது இல்லை, அந்த பொருளாதாரம்னு கொடுக்கல. சரி, அதாவது உணவு பொதிகள் கொடுத்தா அவங்களுடைய சாப்பாட்டு விஷயங்கள் ஓகே ஆகும். அம்மா கூறியிருந்தா சத்தான உணவுகளை வந்து தன்னை எடுத்துக்கொள்ள சொல்லி, ஆனால் சத்தான ஒரு மா வாங்குறதுக்கே வந்து மிக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ அம்மாவுடைய 4ஆம் உணவு முறை உங்களோட 4ஆம் உறவு முறை எப்படி போகுது? அதாவது சாப்பாடு 3 வேளை சாப்பாடணும், அது இப்போத்த நிலைமையில் வந்து எப்படி போகுது? இப்போ கஷ்டம்தான் அனுப்பேன். சரி, உங்களோட கணவர் என்ன தொழில் செய்ய? கூலி வேலை. சரி, கூலி வேலை செய்கிறார், அதை வாங்கி நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு அதோட வந்து அம்மாவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பள்ளிக்கழிச்சிலாம் பார்க்குறோம். சரி, பிள்ளைகளுக்கு வந்து இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாடசாலையில் வந்து தெரிஞ்சிருக்கு, பாடசாலையின் மூலம் அவர்களுக்கு கொப்பி புத்தகம் பேனை பென்சில் அப்படி உதவி செய்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல, அது சும்மா கொப்பியாக கொடுத்துருக்கினேன், கொப்பியாக கொடுத்துருக்கேன், மற்ற உதவியும் செய்யலாம். சரி ஓகே, இதுதான் உங்களோட சொந்த வீடா? சொந்தமாக. சரி, இதுதான் உங்களோட அதாவது பாரம்பரியம் சொந்த இடம். சரி, இது வந்து நீங்களாக சுயமாக கட்டின வீடா? சுயமாக கட்டின வீடா. சரி, உங்களுக்கு வீட்டு திட்டம் என்கின்ற ஒரு விஷயம் கிடைக்கல? காணி உறுதி இல்லை தானே. இது வந்து உங்களுக்கு உறுதி இல்லாததால் வந்து உங்களுக்கு இல்லை, எதுக்காக நீங்கள் உறுதி எழுதல? இது வந்து ஒரு இது இப்போ வழக்குது பிரச்சனை, காணிக்கா.
சொந்தமாக உங்களோட காணி, ஆனால் இதுக்கு சரியான உறுதி உங்களுக்கு இல்லாதால வந்து அந்த வீட்டு திட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கல. அப்படித்தானே? சரி, நீங்கள் மேல் அதிகாரிகளோட கதைச்சினீங்களா? கதைக்கணும் கிடையாது, எல்லாம் கதைக்கினி. சரி, என்ன சொல்லியிருக்கு? நம்ம உறுதி எடுத்து தரலாம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரி, உறுதி தந்தா நீங்கள் அரசாங்க திட்டத்தில் வந்து அது வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வீட்டு திட்டம். அதாவது அது எங்களோட உரிமை, கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து அரசாங்கத்தால் கொடுக்க வேண்டியதொன்று. இந்த உறுதி கிடைத்தால் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து போய் கதையுங்க. ஏன் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டு திட்டம் கொடுத்துருக்குறாங்க, நாளைக்கு வரும் நாளண்டைக்கு வரும் அப்படின்னு சொல்லி 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 ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்து நீங்கள் கதையுங்க. இந்த வீடு வந்து நல்ல மழை அடித்தா இருக்கல, அது எப்படி இருக்கிறீங்க? வெள்ளம் எல்லாம் பெருமுங்க. ஒழுக்கிடமா நாங்கள் அத்தை விட்டாமல் போகிறோம். நாங்கள் வெள்ளத்துக்கு போய் வருவோம், வெள்ளம் பார்த்து வருவோம். சைபர் 77 53 10 325 சாபினவர் வராளி ரோட் பொருளாதார சாமான தாங்க. அதாவது பொருளாதார சாமான் என்கின்ற வேளையில் வந்து உணவுக்கு தேவையான அரிசி, மா, பருப்பு, சீனி அப்படியானதை வந்து இவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. கூடுதலாக வந்து நாங்கள் இப்போ பணத்தை கொடுத்தோமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வது எது செய்வதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து இப்போது வந்து அதிகளவான பணங்களையும் வந்து வைத்திருக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் இந்த பொருளாக வந்து இவர்களுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் இவர்கள் மூன்று வேளையும் வந்து ஒரு கொஞ்ச நாளாவது வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எப்பவுமே வந்து யோசிப்போம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்கள் இருந்தால் போதாது, இல்லாதவர்களுக்கு உதவியை செய்யுங்கள் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எனவே வந்து இன்றைய நாளிலும் இந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்தை வந்து சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் கேட்டறிந்து கொண்டிருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வெகு சீக்கிரத்தில் இவர்களுக்கு நீங்கள் பல உதவிகளையும் இந்த வாழ்வாதாரத்தை வந்து இல்லாமல் போக பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இவர்களுக்கு நீங்கள் உதவியை செய்து கொடுக்குமாறு இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து மக்களாகிய உங்களை வந்து நான் கேட்டு நிற்கிறேன். தாயாரோடு பேசி அவருடைய மகளோடு வந்து கதை திறந்தோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவடைகிற நேரத்தில் வந்து அவர்களுடைய கணவனை வந்து நாங்கள் காணக்கூடிய அளவுக்கு வந்து கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். இவர்கிட்ட கேட்கலாம். ஏன் சொன்னால் ஆரம்பத்தில் அம்மாவுக்கு ஒரு கண்ணீரோடு வந்து கூறியிருந்தாங்க, அவர் வெளியில் போய் யார்கிட்டயாச்சும் 100 200 வேண்டிட்டு வந்தால் தான் அந்த நேரம் வந்து எங்களால் சாப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அப்பா. ஓ வணக்கம். சரி அப்பா, இப்போ எத்தனை வயசு? 62. 62 வயசு. அப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகவே உங்களுக்கு கஷ்டம் அப்படித்தான்? நான் மண்டிலாம் இழுக்கிறேன். ஆமாம், மண்டிலாம் இழுக்கிறேன். வண்டில் தான் இழுக்கிறீங்களா? உங்களால் வண்டில் இழுக்கக்கூடிய செய்யத்தான் வேணும், கட்டாயத்துக்காக செய்கிறீங்க குடும்பத்தை பார்க்கணுமென்னு சொல்லி. சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். மகளோட வந்து கதை கேட்க, அம்மாவோட வந்து கதை கேட்க, ரெண்டு பேருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் சாப்பாட்டுக்கே வந்து சரியான கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனவே வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படியான உதவி வேணும், என்ன தேவைன்றதை நீங்களே அவங்களுக்கு சொல்லுங்கள். சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வண்டியை இழுக்கிறீங்க. எவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு? 60 வயசுக்கு மேலே ஆச்சு, வண்டியில் நீ இழுக்க முடியாது உங்களால். முடிஞ்ச அளவு நீங்கள் மனைவியை பார்க்கணுமென்றதுக்காக வந்து வேலை செய்யுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது, சரியா? ஏன்னு சொன்னால் இந்த வயசுலையும் வந்து என்னால் முடியும் மனைவியை பார்க்கணுமென்னு சொல்லி நீங்கள் வண்டி இழுக்கிறீங்க பாருங்கள், அதுவே பெரிய ஒரு விஷயம். அதுக்கே வந்து நாங்கள் சல்யூட் பண்ணணும் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, நிறைய மக்கள் பார்க்குறாங்க உங்களுக்கு. கட்டாயம் வந்து தேடி வந்து பொருளாதார உதவியாக இருக்கலாம், அதாவது ஒரு சுயதொழிலுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளாக இருக்கலாம். அப்புறம் மகளுக்கு பிள்ளைகள் வந்து 4 பேர் இருக்காங்க, அவங்களே வந்து நிறைய கஷ்டத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு புத்தகமோ சரி ஒரு கோப்பியோ சரி வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் உதவி செய்வாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, சரியா?
பொம்மைவெளி சாபி நகருங்கிற பகுதியில் வந்து நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஹைலைட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாபி நகர் பகுதியில் வந்து மொத்தம் சுற்றி பார்த்தோமாக இருந்தால் 70 குடும்பங்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த 70 குடும்பங்களுக்குமே வந்து நீண்ட நாட்கள் வந்து இங்கே தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 70 குடும்பத்திற்கும் வந்து யாருக்குமே வந்து இந்த காணிக்குரிய உறுதிகள் வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, உறுதி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது நீண்ட காலமாக வந்து இந்த இடத்துல வந்து வசித்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக வந்து ஒரு மனிதன் வாழக்கூடிய அடிப்படை வசதி என்பது இந்த இடத்துல வந்து யாருடைய வீடிலையுமே வந்து இல்லை. அடிப்படை என்கின்ற பார்க்கிற அளவில் வந்து கட்டாயம் வந்து தண்ணி வசதி என்பது வேணும், ஒரு கிணறு வேணும். அதை விட வந்து முக்கியமாக வந்து ஒரு பாத்ரூம் என்பது வேணும். இந்த இரண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமானதொன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுமே வந்து இங்கு மிக 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 கடினமானதொன்றாக இருக்கிறது. தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை. அதோடு வந்து பார்த்தோம்னா படிக்கிற மாணவர்கள் வந்து ஏகப்பட்டவங்க இருக்காங்க, வயதான முதியவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த கூலி வேலை சாதாரணமாக வந்து அப்படியோ அந்த இதுக்குள்ளேயே இருந்துட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். சாதாரணமாக வந்து ஒரு மனிதனுடைய சொந்த இடத்தில் வாழ்கின்ற வேளையில் வந்து அவனுக்கு உறுதி இல்லைன்னு சொன்னால் என்னடா வாழ்க்கையோடு தோன்ற அளவுக்கு வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்க. அநேக படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த கிராமத்தை வந்து தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு படிக்கக்கூடிய வசதிகள், அதுக்கப்புறம் அடிப்படை வசதியாக வந்து தண்ணீர் வசதி, அதற்கு பிறகு ஒரு பாத்ரூம் வசதி, இவற்றை வந்து நீங்கள் அமைத்து கொடுங்கள் என்பதை வந்து நான் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியூடாக வந்து வலியுறுத்தி கொள்கிறேன். எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மறந்துடாதீங்க, இந்த தாயாருக்கு வந்து உதவிகளை செய்யுங்க, பொருட்கள் மூலமாக வந்து நீங்கள் இவர்களுக்கு உதவியை செய்யுங்கள் என்பதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை வந்து கதைத்திருந்தோம். எனவே வந்து நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியை வந்து முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ரொம்ப நேரம் என்னால் இங்கே நிற்கவே முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுழம்பு என்பது வந்து மிக அதிகமாக இருக்கிறது. 1 நிமிஷம் கூட காலை வச்சு நாங்கள் நிற்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து நான் நிற்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்குன்றதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் தொடர்ந்து டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.